முக்கியமாக நமக்கு இன்றைக்கி தேவை வந்து ஆண்ட்ரப்ரனர் சங்கம், தொழில் முனைவோர்கள் சங்கம். வெறும் பணக்காரர்கள் மட்டுமே யூஸ் பண்ணும் பொருளாக இருந்தது, இன்றைக்கி பட்டி தொட்டி எல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி எங்கள் அப்பா ஆரம்பித்த அந்த ஷாம்பு சாஷே ரெவல்யூஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வந்து பணம் பண்ணுறதுக்காக மட்டும் ஆண்ட்ரப்ரனர்ஷிப் வராதிங்க. அந்த வேலையில் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் வந்து செய்கிறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். பேஷன் வில் கெட் யூ ஸ்டார்டட், பசி ஹங்கர் வில் கண்டினியூ, பட் முக்கியமானது டிசிப்ளின். வணக்கம், என் பேர் சி கே குமாரவேல், நான் சிஇஓ அண்ட் கோஃபவுண்டர் ஆஃப் நேச்சுரல் சலோன். திருவள்ளுவர் சொல்லுவார், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை. இதை விட ரொம்ப அழகாக ஏழு வார்த்தையில் சொல்ல முடியாது. அதாவது, இஃப் யூ டோன்ட் ஹாவ் மணி திஸ் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபார் யூ, இஃப் யூ டோன்ட் ஹாவ் டிவைன் கிரேஸ் தட் வேர்ல்ட் இஸ் நாட் ஃபார் யூ. அவையார் இருந்திருந்தாங்கன்னா இப்போ வந்து அறம் செய்ய விரும்புன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, பொருள் செய்ய விரும்புன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்து உலகம் வந்து நகர்ந்துட்டுருக்கு. அதில் வந்து இந்த பொருள் செய்பவர்கள் தான் ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் நான் சொல்லுவேன், நான் ஆண்ட்ரப்ரனர்ஸ் ஆர் தி நியூ ஏஜ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஹூ வில் புல் இந்தியா ஃப்ரம் தி ஷேக்கிள்ஸ் ஆஃப் பாவர்ட்டி. அதாவது, தொழில் முனைவர்கள் தான் இந்தியாவை வந்து வறுமையிலிருந்து மேலே கொண்டு வர எல்லா திறமையும் உடையவர்கள். ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவுக்கும் உலகத்துக்கும் தேவை வேலை கொடுப்பவர்கள், வேலை வேலை தேடுபவர்கள் இல்லை. அப்துல் கலாம் ரொம்ப ஐயா ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்தியா டசன்ட் ரிக்வயர் ஜாப் சீக்கர்ஸ், இந்தியா ரிக்வயர் ஜாப் ப்ரொவைடர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா வந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய வந்து சாதனை செய்யணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு வந்து கட்டுமானம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் எதுவும் வந்து மிகப்பெரிய சாதனை எதுவும் செய்ய முடியாது. கட்டுமானம் பண்ணணும் அப்படின்னு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பணம் வேணும். இன்றைக்கி வந்து ஒரு கோயில் கட்டணும், இல்லைனா வந்து ஒரு ஃபேக்ட்ரி கட்டணும், இல்லைனா வந்து ஒரு ஸ்கூல் காலேஜ் கட்டணும், இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும். இந்த மாதிரி எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் உலகத்துக்கு நீங்கள் பண்ணணும்னாலும் அதுக்கு வந்து கட்டுமானம் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து பணம் வேணும். அண்ட் மணி கேன் பி மேட் ஒன்லி பை ஆண்ட்ரப்ரனர்ஸ். பணத்தை வந்து ஆண்ட்ரப்ரனரால் தான் செய்ய முடியும். அதனால தான் ஆண்ட்ரப்ரனர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானவர்கள். இந்த உலகம் சுழல்வதற்கு முக்கியமான காரணம் அந்த கிங் பின்னாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னு சொன்னிங்கன்னா அது பில் கேட்ஸாக இருக்கலாம், ஸ்டீவ் ஜாப்ஸாக இருக்கலாம், இல்லைனா இலான் மஸ்காக இருக்கலாம், இல்லைனா வந்து நம்ம ஒரு அம்பானியாக இருக்கலாம். இந்த மாதிரி நிறையா சின்ன ஆண்ட்ரப்ரனர்ஸாக இருக்கலாம், நிறைய பேர் சேர்ந்து வந்து போனால் அது பணம் சம்பாதிக்கும் போது தான். அதனால தான் அந்த பொருள் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. திருவள்ளுவர் வந்து நிறையா வந்து குரல், 1330 குரல் சொன்னால் கூட ஒரே ஒரு குரலில் தான் அவர் வந்து இன்ஸ்ட்ரக்டிவாக சொல்வார், செய்க பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். மீது எதுவுமே அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து இப்போ இன்ஸ்ட்ரக்டிவாக சொல்ல மாட்டார். அந்த மாதிரி பொருள் செய்யணும், அது வந்து ஆண்ட்ரப்ரனர்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் வந்து முக்கியமான விஷயம். அதில் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து சினிமா நடிகர்களையும் சினிமா நடிகைகளையும் பார்த்து நம்ம ஹீரோஸ் அண்ட் ஷீரோஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அவங்கள வந்து என்டர்டெய்னர்ஸ்ன்னு தான் சொன்னோம். ஏன்னா அவங்க ஹீரோவும் கிடையாது, ஷீரோவும் கிடையாது, அவங்க ரியல் லைஃப் ரியல் லைஃப் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்ட்ரப்ரனர் தான். ஏன்னா அந்த ஜாப் கிரியேட்டர்ஸ் தான், அவங்கள தான் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும். நம்ம வந்து பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம வந்து வெட்டிங்கை செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம வந்து பேபி ஷவரை செலிப்ரேட் பண்ணுறோம், நம்ம ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம செலிப்ரேட் பண்ண வேண்டியது பிஸ்னஸ் ஷவர்ஸ். என்றைக்கு ஒரு நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ஆண்ட்ரப்ரனர் வந்து புதுசாக தொழில் தொடங்குறாரோ, இல்லைனா வந்து புதுசாக ஒரு ஷோரூம் ஆரம்பிக்கிறாரு, இல்லைனா ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறாரு, இல்லை எந்த ஒரு புது முயற்சி அவர் ஆஃபீஸ்க்கு போய் கட்டுறாரு, எந்த ஒரு முயற்சி இருந்தாலும் எல்லா கூட இருக்கிற ஆண்ட்ரப்ரனர்ஸும் அவரோட சேர்ந்து அவரோட சக்ஸஸுக்கு நம்மளுடைய பங்களிப்பை கொடுத்து அவருடைய சக்ஸஸுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களையும் அவரை செலிப்ரேட் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்கிறோம். நம்ம வந்து முதலியார் சங்கம், நம்ம இல்லைனா வந்து செட்டியார் சங்கம், இல்லை வந்து உங்களுக்கு வந்து நாடார் சங்கம், இல்லைனா வந்து கவுண்டர் சங்கம்ன்ற அந்த சங்கம் வந்து எல்லாம் முக்கியம் கிடையாது. முக்கியமாக நமக்கு இன்றைக்கி தேவை வந்து ஆண்ட்ரப்ரனர் சங்கம், தொழில் முனைவோர்கள் சங்கமாக இருந்து அது வந்து சேவை தொழிலாக இருக்கலாம், இல்லைனா வந்து மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான இதுவை தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் முனைவோர்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதுதான் இன்றைக்கி வந்து உலகத்துக்கும் இந்தியாவுக்கும் தேவை. பிகாஸ் வேர்ல்டு ரிக்வயர் ஜாப் கிரியேட்டர்ஸ் அண்ட் நாட் ஜாப் சீக்கர்ஸ். நான் பார்த்த முதல் தொழில் முனைவர் வந்து எங்கள் அப்பா. எங்கள் சொந்த ஊர் வந்து கடலூர். அதில் வந்து எங்கள் அப்பா வந்து இந்த மருந்து ப்ராடக்டை பல்கில் வாங்கி சின்ன பாக்கெட்டில் போட்டு எல்லா மருந்து கடைக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார். அவர் வந்து ரொம்ப வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் தொழில் முனைவர். அவர் எப்பயுமே வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரேடினே இருப்பார். ஒரு நாள் வந்து அவர் வந்து சிங்கப்பூருக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் அட்டன் பண்ண போகிறாரு. அவருடைய சூட்கேஸில் ஒரு டாட்டா பாட்டில் ஷாம்பு. ஃபார்ச்சுனேட்லி ஃபரஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபரம், அந்த பாட்டில் உடஞ்சி ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ஷாம்பு ஆகிடுது.
உடனே வந்து அவர் யோசிக்கிறாரு, நான் வந்து மருந்து ப்ராடக்டை பல்க்கில் வாங்கி சின்ன பாக்கெட்டில் போடுறேன்னா அதே மாதிரி நான் ஏன் வந்து ஷாம்புவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அவரே வந்து ஷாம்பு ஃபார்முலேஷன் போடுறாரு, அவரே ஷாம்பு பேக் பண்ணுற சாஷே பேக் பண்ணுற ஃபஸ்ட்டு மிஷினை கண்டுபிடிக்கிறாரு, அவர் வந்து மார்க்கெட்டில் வந்து லான்ச் பண்ணுறாரு வெல்வெட் அப்படின்ற பேரை போட்டு. இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஒரு ஒரு இதாக இருக்குது. இது வந்து சாஷே ரெவல்யூஷனுக்கு இதுதான் முக்கியமான சீடாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து ஷாம்பு வந்து வெறும் பணக்காரர்கள் மட்டுமே யூஸ் பண்ணும் பொருளாக இருந்தது, இன்றைக்கி பட்டி தொட்டி எல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி எங்கள் அப்பா ஆரம்பித்த அந்த ஷாம்பு சாஷே ரெவல்யூஷன் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் வந்து இன்றைக்கி ஒரு நிறையா தொங்கும் கடைகளாக இருக்குது. அந்த தொங்கும் கடைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஷாம்புவாக இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம், ஃபுட் ப்ராடக்டாக இருக்கலாம், ஃபார்மா ப்ராடக்டாக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். அப்போ நான் ஐ சைலண்ட்லி தேங்க் மை ஃபாதர் ஃபார் டூ திங்ஸ். ஒன், ஃபார் பயனியரிங் தி சாஷே ரெவல்யூஷன். ரெண்டாவது வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் வந்து இது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் இல்லை, நான் அதை பேட்டன் பண்ண மாட்டேன், உலகத்துக்கு இந்த ப்ராடக்ட் வந்து சாஷே ஃபார்மில் வந்து நிறைய ப்ராடக்டில் இருக்கணும், அதுதான் உலகத்துக்கு தேவை அப்படின்னார். அதாவது ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து பணம் பண்ணுறதுக்காக மட்டும் ஆண்டர்பிரினர்ஷிப்க்கு வராதிங்க. ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப். ஆண்டர்பிரினர்ஷிப் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு வாட் யூ கால் இம்பாக்ட் தி வேர்ல்டு பாசிட்டிவ்லி. இதுக்காக தான் நீங்கள் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் வரணும் தவிர, வெறும் பணம் பண்ணுறதுக்காக ஆண்டர்பிரினர்ஷிப் வர்றது இது ரொம்ப சின்ன, உங்களே நீங்களே குறுகிக்கிற மாதிரி. அப்படி இல்லாமல் நானும் நல்லா இருக்கணும், உலகமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஆண்டர்பிரினர்ஷிப். ஒரு மாதுளம் பழத்தை வாங்கி நீங்கள் அதை உடைச்சிங்கன்னா அதில் எவ்வளோ விதை இருக்குன்னு உங்களால் கவுண்ட் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு விதையை புதைச்சிங்கன்னா அதில் எவ்வளோ மாதுளம் பழம் இருக்குன்னு சொல்லி வரும் சொல்லி உங்களால் ஜட்ஜ் பண்ண முடியாது. எங்கள் அப்பா அன்றைக்கி போட்ட அந்த சாஷே அப்படின்ற விதை இன்றைக்கி வந்து பல்வேறுபட்ட இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ராடக்டாக வந்து மாறி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இந்தியா டுடே வந்து ஒரு ஆர்டிக்கலில் வந்து கொண்டு வந்தாங்க போன டிக்கெட்டில், அதில் வந்து 50 ரெவல்யூஷன் வி சேஞ்ச் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸில் எங்கள் அப்பாவோடைய சாஷே இன்னோவேஷன் வாஸ் நம்பர் 8 இன் தட். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கான்ட்ரிபியூஷனாக வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம். அந்த மாதிரி தொழில் முனைவர்களால் தான் இந்த உலகம் வந்து கட்டமைக்கப்படுகிறது. அந்த தொழில் முனைவர்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த தொழில் முனைவாரத்துக்கு நான் ஒரு 3 பாயிண்ட் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது வந்து, நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினர் ஆகணும்னா எல்லாரும் வந்து PhD படிக்கணும். நான் வந்து அகாடமிக் PhD பற்றி பேசலை, நான் வந்து லைஃப் PhD பற்றி பேசுகிறேன். P ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேஷன், H ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹங்கர், அண்ட் D ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிசிப்ளின். நீங்கள் வந்து பேஷன் எந்த வேலை செய்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது, அந்த வேலையில் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் ஃபுல் இன்வால்மெண்ட்டோட நீங்கள் வந்து செய்கிறீங்களா அப்படின்றது தான் முக்கியம். இன்வால்மெண்ட் மேக்ஸ் யூ இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து ஒரு ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருக்கிறீங்களா, ஒரு ரோடு க்ளீன் பண்ணுறவங்களா இருக்கிறீங்களா அப்படின்றது முக்கியம் கிடையாது. அந்த வேலையில் நீங்கள் தான் சூப்பராக இருக்கணும். ஏன்னா வந்து சலோன் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் வந்து இதுனா சலோன்லாம் ஒரு பிஸ்னஸா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் அந்த சலோன் பிஸ்னஸில் இன்றைக்கி வந்து இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படின்ற மாதிரி வந்தீங்கன்னா இன்றைக்கி வா வெரி குட் சார், சூப்பர் பிஸ்னஸ் சார் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்கன்னு முக்கியம் கிடையாது, அதை எவ்வளவு இன்வால்மெண்ட்டோட செய்கிறீங்க அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நான் வந்து அந்த பேஷன் பேசும்போது நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஆட்டோ அண்ணாதுரையை பற்றி பேசணும். சென்னையில் வந்து 80,000 ஆட்டோ இருக்குது, ஆட்டோ டிரைவர்ஸ் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே எனக்கு நண்பர்கள் கிடையாது. ஆட்டோ அண்ணாதுரை எனக்கு நண்பர். ஏன்னா அவரோட ஆட்டோவில் நீங்கள் ஏறினீங்கன்னா அவர் அதித்தி தேவோபவா அப்படின்னு சொல்வார். அப்படின்னா கெஸ்ட் இஸ் காட். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்லெஸ்லி க்ளீன் ஆட்டோவாக இருக்கும், ஒரு இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும், தமிழ் டெய்லி இருக்கும், அப்புறம் வந்து தண்ணி ஹாட் வாட்ரு, கோல்டு வாட்ரு, டீ, காஃபி, ஜூஸு, அதுக்கப்புறம் அலெக்ஸா இருக்கும், வைஃபை இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மொபைல் சார்ஜர் இருக்கும், உங்களுக்கு வந்து ஐபேட் இருக்கும், உங்களுக்கு என்ன வேணும்னாலும், உங்களுக்கு அரை மணி நேரம் டெலிவிஷனு, உங்களுக்கு அரை மணி நேரம் ஆட்டோ அண்ணாதுரையோட ஆட்டோவில் ட்ராவல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு BMW மெர்சிடிஸ் பென்ஸ்லையோ ட்ராவல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இருக்கார். ஏன்னா அவர் சாதாரண ஆட்டோ டிரைவரில், அவர் ஒரு பேஷனேட் ஆட்டோ டிரைவர். NDTV அவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் கேப்சியூல் பண்ணி அவர் போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் பாப்புலர் ஆகிட்டு இன்றைக்கி வந்து அவர் ஒரு TEDx ஸ்பீக்கரு, ரிலையன்ஸுக்கு ட்ரெயினரு, நேச்சுரல்ஸுக்கு ட்ரெயினரு, ஆக்சென்சருக்கு ட்ரெயினர், இந்த லெவலுக்கு அவர் ரீச் ஆகிருக்கிறாரு. உங்களுக்கு மழை பெஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு கொடையை கொடுத்தனுப்புவாரு, அடுத்த முறை நீங்கள் வந்தபோது ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா ஆட்டோ அனதர் இஸ் நாட் அனதர் ஆட்டோ டிரைவர், இஸ் அ பேஷனேட் ஆட்டோ டிரைவர். அதுதான் எந்த வேலை செய்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ இன்வால்மெண்ட்டோட செய்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமானது. இந்த பேஷன்ன்றது வந்து வில் கெட் யூ ஸ்டார்ட். பேஷன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த இக்கிகாயின்ற ஒரு புக்கு. அந்த புக்கில் வந்து 4 ஸ்டெப்பு சொல்லுவாங்க. அந்த 4 ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாட் யூ ஆர் குட் அட், நீங்கள் எந்த வேலையை செய்கிறதுக்கு நீங்கள் நல்லா செய்ய முடியும் உங்களால். ரெண்டாவது வாட் யூ லவ் டூயிங், உங்களுக்கு எது பிடிச்சி செய்வீங்க. நிறைய டைம் வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றது நல்லா செய்கிறதும் நீங்கள் வந்து பிடிச்சி செய்கிறது வேறு வேறையாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா எந்த வேலை நீங்கள் நல்லா செய்வீங்க, ரெண்டாவது எந்த வேலை நீங்கள் பிடிச்சி செய்வீங்க வாட் யூ லவ் டூயிங், மூணாவது வந்து வாட் த வேர்ல்டு ரெக்வயர்ஸ் உலகத்துக்கு என்ன தேவை, நாலாவது வந்து எதில் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும்.
இந்த நாளோட மீட்டிங் பாயிண்ட்டு தான் உங்களுக்கு இக்கிகாய், உங்களோட பர்பஸ், உங்களோட பேஷன், உங்களோட லைஃப் மிஷன். இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் வந்து மேலே போயிடலாம். அதுதான் வந்து அந்த பர்பஸ் பேஷன் கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது வந்து இது ஆரம்பிக்கிறது வந்து இந்த பர்பஸ் பேஷன் உங்களை வந்து குட் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் அதை சஸ்டெயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பசி இருக்கணும். பசி இருந்தால் தான் நீங்கள் வேறு அடுத்த லெவலுக்கு போக முடியும். நிறையா வந்து ரூரல்லேருந்து வர சில்ட்ரன் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தான் பசி இருக்குது. இந்த சிட்டிலேருந்து வர பசங்க வந்து எப்போ பிவிஆரில் போய் சினிமா பார்க்க முடியுமா, இல்லைனா நான் வந்து ஒரு மாலுக்கு போக முடியுமா, ஷாப்பிங் பண்ண முடியுமா, பப்புக்கு போக முடியுமா, இப்படி தான் யோசிக்கிறாங்க தவிர ரூரலில் இருக்கிற பையன் தான் நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேறது, நான் எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது, எங்கள் அம்மா அப்பா எங்களை கஷ்டப்பட்டு எனக்கு படிக்க வச்சாங்களே அவங்கள என்ன எப்படி நான் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறது இப்படின்னு யோசிக்கிறாங்க. அதனால தான் அந்த பசி ரொம்ப முக்கியம். பசின்னு பேசும்போது நான் சொல்கிறது வந்து இந்த சாக்ரடீஸ்னு ஒரு கிரீக் ஃபிலாசபர் இருந்தார். அவர்கிட்ட ஒருத்தவங்க போயிட்டு, ஹலோ சாக்ரடீஸ், நீ தான் வந்து நிறைய நாலேஜ் வச்சிருக்கியாம, எனக்கு கொஞ்சம் நாலேஜ் கொடு அப்படின்னு சொல்லி, நிறைய அறிவு வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் அறிவு கொடு அப்படின்னா, அது சாக்ரடீஸ் கோபமாயிட்டு அவனை கையை பிடிச்சி தர தரன்னு ரோடு கார்னர் கூட்டுனு போயிட்டு ஒரு சின்ன குட்டை மாதிரி இருந்ததா, அதில் அவனை அமைக்கி வந்து 20 செகண்ட் வச்சுட்டு வெளியே எடுத்தாரான். என்ன வேணும்னாரான், அவன் வந்து அறிவு நான் நாலேஜ் என்னானா, உடனே திரும்ப ப்ரெஸ் பண்ணி இன்னும் ஒரு 30 செகண்ட் வச்சாரான். இப்போ எடுத்தாரான், இப்போ எடுத்த உடனே ஏர் ஏர் ஏர்னு கத்தனான் அவன். அப்போ வந்து அவன் சாக்ரடீஸ் சொன்னாரான், இஃப் யுவர் குவெஸ்ட் ஃபார் நாலேஜ் இஸ் ஆஸ் மச் ஆஸ் யூ வாண்ட் ஏர் நவ், நாலேஜ் வில் கம் சர்ச்சிங் ஃபார் யூ. இப்போ நீ வந்து காத்துக்கு நீ தேடுறல்ல, அந்த மாதிரி நீ உனக்கு வந்து அறிவுக்கு தேடணும்னா அறிவு வில் கம் சர்ச்சிங் ஃபார் யூ அப்படின்றார். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பசி இருக்கணும். வென் ஐ டாக் அபவுட் ஹங்கர், நான் வந்து சச்சின் டெண்டுல்கரை பற்றி பேசி ஆகணும். சச்சின் டெண்டுல்கர் வந்து எல்லா ஃபார்ம் ஆஃப் கிரிக்கெட்லேயும் நிறைய செஞ்சுரி ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு, நிறையா ரெக்கார்டு வச்சிருக்கிறாரு, எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு ரன் அடித்தாலும் அவர் கவுண்ட் பண்ணுவாராம். அதனால தான் அவரால் அந்த லெவலுக்கு முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, டெய்லி வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃப் முடிகிற வரைக்கும் டெய்லி அவர் வந்து காலையில் போயிட்டு அவர் வந்து 300 பால் விளையாடுவாராம். அவரோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஒரு ஸ்ட்ரோக் நான் டெய்லி இம்ப்ரூவ் பண்ணணும், அதான் அவரோட அப்ஜெக்டிவ். காலையில் அவரால் அந்த 300 பாலில் இம்ப்ரூவ் பண்ண முடியலைன்னா திரும்பவும் சாயங்காலம் வந்து இன்னொரு 300 பால் விளையாடி அவர் ஒரு ஸ்ட்ரோக்கை இம்ப்ரூவ் பண்ணுவார். ஹிஸ் டே நெவர் எண்டட் வித்தவுட் இம்ப்ரூவிங் 1 ஸ்ட்ரோக் எவ்ரி டே. அந்த மாதிரி அவருக்கு பசி இருந்ததுனால தான் அவரால் அந்த லெவலுக்கு முடிஞ்சது. பேஷன் வில் கெட் யூ ஸ்டார்டட், பசி ஹங்கர் வில் கண்டினியூ, பட் முக்கியமானது டிசிப்ளின். நம்ம டிசிப்ளின் 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 சொன்னால், நம்ம சின்ன வயசுலேருந்து பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சொல்லி டிசிப்ளின் நமக்கு டேக்ஸ் அவே த ஃப்ரீடம், டிசிப்ளினாவே நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் ஒரு இது வந்துட்டோம். ஆக்சுவலாக டிசிப்ளின் தான் நமக்கு ஃப்ரீடம் கொடுக்குது. டிசிப்ளின் இஸ் அ ட்ராக் டு ரன் ஆன். இன்றைக்கி வந்து ட்ரெயின் தான் வந்து மோஸ்ட் எனர்ஜி எஃபிஷியன்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஏன்னா ட்ராக்கில் ஓடுது, ட்ராக்கில் ஓடினா தான் ட்ரெயினு. நீங்கள் வந்து ஒரு கார் இமேஜின், நீங்கள் ஒரு காருக்குள்ளே ஏறுறீங்க, அதில் ஒரு ஆக்சிலேட்டர் பெடல் இருக்குது, ஒரு பிரேக் இருக்குது, ஒரு கிளச் இருக்குது, முன்னாடி வந்து இன்ஜின் இருக்குது, பின்னாடி வந்து பெட்ரோல் டேங்க் இருக்குது, பெட்ரோல் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் அந்த காரில் இல்லை, என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, அந்த காரில் வந்து ஸ்டியரிங் வீல் இல்லை. ஸ்டியரிங் வீல் இல்லாத கார் எப்படி உங்களை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் எடுத்துன்னு போவாதோ, அதே மாதிரி டிசிப்ளின் இல்லாத லைஃப் உங்களை பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு எடுத்துகிட்டு போகாது. டிசிப்ளின்னு பேசும்போது நான் வந்து ஐ ஹாவ் டு டாக் அபவுட் மை பிரதர், எங்கள் அண்ணா சி கே ரங்கநாதன், கேவின் கேரோட எம்டி. இன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 கோடி பிஸ்னஸ் பண்ணுறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர், இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லானது அவரதுனால வந்து ஒரு ரோல் மாடல் ஃபார் எல்லா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனருக்கும். அவர் வந்து கடலூரில் வந்து எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது செயின்ட் ஜோசப்ஸில் அவர் டாப் 5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட் கிடையாது, அவர் பாட்டம் 5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அங்கேருந்து அவர் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் படிக்கிறாரு, அங்கேயும் அவர் டாப் 5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட் கிடையாது, பாட்டம் 5 ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் அவருடைய ப்ரொஃபஷனல் லைஃபை வந்து டிசிப்ளின் என்ற பிளாட்ஃபார்மில் கட்டமைக்கிறார். ப்ரொஃபஷனல் டிசிப்ளின், டைம் டிசிப்ளின், ஃபினான்ஷியல் டிசிப்ளின், பர்சனல் டிசிப்ளின். அவர் உங்களை வந்து 10 மணிக்கு மீட் பண்ணுறேன்னு சொன்னார்னா 9:55 ரெடியாக இருப்பார். அவர் ஹிஸ் வேர்ட் இஸ் அ கமிட்மெண்ட். ஆன் டாப் ஆஃப் இட் ஹீ பில்ஸ் அதர் ஸ்கில், மேனுஃபேக்சரிங் ஸ்கில்லாக இருக்கலாம், நெட்ஒர்க்கிங் ஸ்கில்லு, டீம் பில்டிங் ஸ்கில்லு, சேல்ஸ் ஸ்கில்லு, மார்க்கெட்டிங் ஸ்கில்லு, டிஜிட்டல் ஸ்கில்லு, எல்லாமே அதை தான் அதுக்கு அந்த இந்த பேசிக் பிளாட்ஃபார்ம் ஆஃப் டிசிப்ளினில் கட்டமைக்கப்பட்டது. அதனால் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் வந்து சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா ஆண்டர்பிரனரும் பண்ண வேண்டியது இந்த PhD தான். இந்த பி வந்து பேஷன், ஹெச் வந்து ஹங்கர், டி வந்து டிசிப்ளின். இதை நீங்கள் பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாரும் வந்து உச்சத்தை தொட முடியும். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். டுகெதர் லெட் அஸ் பில்ட் அ பியூட்டிஃபுல் இந்தியா. தேங்க்யூ அண்ட் பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.